யேசுவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகின் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி நீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லையே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. வயிறே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பே, என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேல வல வன்பு கூர்ந்தே. என்னையே மீட்க உம்மையே தந்தே, உம் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேல வல வன்பு கூர்ந்தே. என்னையே மீட்க உம்மையே தந்தே, அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும்,
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் அப்பா. அல்லேலூயா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல கரங்களை தட்டி அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் இல்லா உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லார் உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 15 இன்று நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நாம் யாத்திராகமம் 15 நாம் பார்க்கணும். 15 ஆண்டவர் இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஆரம்பமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த குடும்ப ஜபத்துக்கு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்டவர் நேற்று அந்த வார்த்தையை தந்தார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் பண்ணார் இஸ்ரவேலருக்கு. அப்போ நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிக்கிறோம். அதனால் எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, கர்த்தர் துணை நின்று, கர்த்தர் துணை நிற்கிற குடும்பம் எங்கள் குடும்பம். அப்போது அறிக்கை பண்ணுங்க. அதனால தான் இந்த டைட்டில் நம்ம வச்சோம், கர்த்தர் துணை நிற்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, அந்த 15 அதான் ஆரம்பம் போதே நல்ல துதியில் ஆராதனையில் ஆரம்பமாகுது. கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் அப்படின்னு, துதிக்கிற குடும்பம் அப்படின்னு நான் இதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சித்தேன், துதிக்கும் குடும்பம் அப்படின்னு. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிக்கிறதுனால் நாங்கள் நானும் என் வீட்டாரும் துதிக்கிற குடும்பமாக இருக்கிறோம் கர்த்தரை அப்படின்னு. ஆனால் அதோட இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே வைத்திருந்தார், கர்த்தர் சொல்கிற காரியம். அதனால் அதை நம்ம அறிக்கை பண்ணணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அதில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யாத்திராகமும் 16 கர்த்தர் சொல்கிறாரு 26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னா, நானே உன்னை குணமாக்குகிற தெய்வம், உனக்கு குணமாக்குகிற தேவன். அப்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னது கர்த்தர் சொல்கிறாரு, நானே உன்னை குணமாக்குறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் குடும்பத்தை பார்த்து, இது இஸ்ரவேல் ஜனம்னு இல்லை, நம்ம குடும்பத்துக்குன்னு எடுத்துக்குவோம், ஏன்னா நானும் என் வீட்டாரும் அப்படின்னு குடும்பத்தை தானே நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் குடும்பத்துக்காக. அப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது நாம் துதிக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்கிறதோட, எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஆண்டவரே சொல்கிறார்,
நான் உன்னை குணமாக்குற கர்த்தர்னு. அப்போ இதுக்கு இப்படி ஒரு டைட்டில் ஆண்டவர் சொன்னார், உணர்த்தினார். என்னன்னா, சுகத்துக்கு சுதந்திரவாளியான குடும்பம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் சுகத்துக்கு சுதந்திரவாளியான குடும்பம். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு வியாதியை நான் உனக்கு வரப்பண்ணேன், நான் எகிப்திற்கு வந்த வியாதி ஒன்றும் உனக்கு வராது. அப்போ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படின்னா நான் உன்னுடைய சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அப்படின்னா ஆண்டவர் சொல்றார். அதனால தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தின் மேலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, இந்த நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்பத்தில், குடும்ப ஜபத்தில் பங்கு பெற்று ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, சுகத்துக்கு சுதந்திரவாளியான குடும்பம். சுகத்துக்கு சுதந்திரவாளியான குடும்பம். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உனக்கு நான் வரப்பண்ணேன். ஆமென். நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர், நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை சுகப்படுத்துவேன், பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நீங்க சுகத்துக்கு சுதந்திரவாளி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை. அது மட்டும் இல்லை, கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார். ஏன்னா 102வது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. 107வது சங்கீதம் 20வது வசனம், 107வது சங்கீதத்தில் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நான் வார்த்தை அனுப்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எதுக்காக பாருங்களேன். 20வது வசனம், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். அழிவுக்கு தப்புவிக்கிறார், வார்த்தை அனுப்புகிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமேன். கர்த்தர் கிருபை உள்ளவர். 1 பேதுரு 2:24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அபிதமாக தான் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளினால் குணமாகிறீர்கள். அல்லேலூயா. வியாதி, பலவீனம், டிப்ரெஷன், இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது, வரக்கூடாது. ஒருவேளை வியாதி பலகீனம் வந்தாலும் கர்த்தர் அதை குணமாக்குற தேவனாக இருக்கிறார். டிப்ரெஷன்லாம் வரவே கூடாது, பலவீனத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, ஐ அம் த காட், ஐ அம் த காட், ஐ சன் யோவா ஹீல் யுவர் டிசீஸ், ஐ அம் த காட. ஆண்டவர் சொல்றார், நான் உன் தேவன்ங்கிறாரு. நாம ஆண்டவரை பார்த்து சொன்னோம், நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர், நானே உந்தன் பரிகாரி, என் வார்த்தையால் உன்னை நிரப்பிடுவே, உன்னை என்றும் குணமாக்குவே. இப்ப நம்ம மைண்டு மாறணுங்க, மைண்டு மாறணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஐ அம் த லார்ட் தட் ஹீலதி, ஐ அம் த லார்ட் யுவர் ஹீலர், ஐ சன் யுவர் ஹீல் யுவர் டிசீஸ், ஐ அம் த லார்ட் யுவர் ஹீலர், ஐ சன் மை வார் heal your disease, I am the Lord your healer. ஆண்டவர் சொல்றார், நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. வியாதி நம்மளை மேற்கொள்ள கூடாது, பலவீனம் நம்மளை மேற்கொள்ள கூடாது. இது மாம்சம் பலவீனமானது தான், இது மாம்சம் பலவீனமானது தான். பலவீனம் வரும் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் பலவீனம் உங்களை கட்டக்கூடாது.
பலவீனவங்களை மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தரை பிடிச்சிக்கணும், கர்த்தரை பிடிச்சிக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த பாடலை எழுதின அந்த ஊழியக்காரர் வந்து ஒரு டெஸ்டிமனி சொல்கிறார், ஒரு சாட்சி. டான் மைன் அவர் சொல்கிறார், இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவருக்கு இந்த பாடலை தந்தாராம். அப்போ அதை பாடும் பொழுது நிறைய பேர் அநேகர் சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இது கர்த்தருடைய ப்ராமிஸ் வேர்ட், இது வாக்கு தத்தம். நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர் ஆமே. அப்ப அதை பிடிச்சுக்கிட்டு தான் நாம பாடுறோம், யூ ஆர் த காட் தட் ஹீலதி மீ, யூ ஆர் த லார்ட் மை ஹீலர், யூ சென்ட் யுவர் வேர்ட் அண்ட் ஹீல் மை டிசீஸ், யூ ஆர் த லார்ட் மை ஹீலர், யூ சென்ட் யுவர் வேர்ட் ஹீல் மை டிசீஸ், யூ ஆர் த லார்ட் மை ஹீலர், உம் வார்த்தையால் என்னை நிரப்பிடுமே, என்னை முற்றும் குணமாக்கும். ஆண்டவர்ட கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நீர் என்ன குணமாக்குங்க ஆண்டவரே, நீர் என்ன குணமாக்குங்க ஆண்டவரே. ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன், பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, சுகவீனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, வியாதியை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு சுகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க. ஆமாம் இப்படி தான் இருக்குது, சுகர் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு ஏற்றுக்கொள்கிறாங்க. டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, கேட்க வேணாம்னு நான் சொல்ல, கேளுங்க, கட்டாயமாக கேளுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறதையும் கேளுங்க, அதுக்கு மேலே கர்த்தர் சொல்கிறத கேளுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன, ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உன்னை குணமாக்கும் கர்த்தர். அப்போ அவர் சொல்லுங்க, ஆண்டவரே பலகீனம் வந்துருச்சு, எதனால் வந்துச்சு, ஏன் பலகீனம் வந்துச்சுன்னு முதல் கண்டுபிடிக்கணும். ஒன்று மெயினாக வியாதி வரத்துக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா, முதல் காரணம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், வியாதி வரத்துக்கு முதல் காரணம் நம்மளுடைய அஜாக்கிரதை தான், நம்மளுடைய அஜாக்கிரதை தான். நாம் அதை சரியாக நம்ம உணவு பழக்கம், தூக்கம், நம்மளுடைய சரீரத்துக்கு வேண்டிய உடற்பயிற்சி, இந்த மாதிரி எதுவுமே நம்ம ப்ராப்பராக எதுவுமே செய்கிறதில்ல. இதெல்லாம் சரியாக செய்கிறவங்களாம் பாருங்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, 85 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த சுகரும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த காரியங்கள் எல்லாம் அப்படி தான் செய்வாங்க. உணவு கட்டுப்பாடு, அவங்களுடைய சரீரத்தோட விஷயம், மற்றது எல்லாமே. அப்போ அந்த இது வருது. ரெண்டாவது எங்கே வியாதி வருது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு உபாகமம் 28 இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உபாகமம் 28 நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மோசிக்கிட்ட கர்த்தர் சொல்கிறார். இப்போ மோசி மூலமாக ஆவியானவர் உணர்த்தும் போது என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்று உனக்கு விதிக்கிற என்னுடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள் அப்படின்னு சொல்கிறார். நான் உனக்கு விதிக்கிற என்னுடைய கட்டளைகளை நீ கேட்டு அதன்படி நடந்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதி உனக்கு வராது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எதுவுமே வராது. 14:18 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியையும் கட்டளைகளின்படியையும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொள்ளாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன சொல்லிக்கிட்டே வராருன்னா, இது நடக்கும், அது நடக்கும், போகும்போது சபிக்கப்பட்டிருப்ப, உனக்கு பலன் கிடைக்காது அப்படின்னுங்கும் பொழுது அதில் பார்த்தா 22 வசனத்துலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அப்போது இதை ஆரம்பிக்குது. ஈலையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் இப்படின்னு வரிசையாக ஆரம்பிக்குது. அப்போது இந்த பலவீனம் வருது பாருங்களேன். 27 வாசிக்கிறேன், நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தியரின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் அப்படின்னு வரிசையாக அந்த வியாதியெல்லாம் நான் படிக்க விரும்பலை. இது எங்கே வருது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது. மொதல் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும், ஆனால் ஃபஸ்ட்டு கர்த்தருடைய வேர்டு தான், கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் சாப்பிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வராது.
பலகீனம் வராது, வராது, நிச்சயமாக வராது. ஏன்னா வார்த்தை வல்லமை உள்ளது. ஆனால் அப்படியே வார்த்தையின்படி இருக்கணும், ஆண்டவர் சொல்கிறபடியே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான இருக்குது. அப்போ நமக்கு அந்த அனுபவம் வேணும். எப்படி, எல்லாத்துலேயுமே. இப்போ நான் ரீசெண்டாக நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி சாப்பிட உட்காரும் பொழுது, சாப்பிடும்போது எல்லாம் பார்க்குவேன். சாப்பிடும்போது பார்த்தா நிறைய பேர் ஜபமே பண்ணாமல் தான் சாப்பிட்றாங்க. ஒரு நன்றி சொல்லிட்டு, ஒரு ஆசீர்வதிச்சுட்டு, ஆண்டவரே இந்த அகரத்தை கொடுத்தீரே நன்றி அப்பா, ஒரு பிளஸ்ஸிங் கட்டாவே ஆசீர்வதிச்சு தந்துருங்க, முடிஞ்சிருச்சே. அவர் அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் எடுத்து 5000 பேருக்கு பகரும் பொழுது அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் அதை எடுத்து கொடுக்குறாரு, ஜெபம் பண்ணிட்டு. அப்போது யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அப்பத்தை எடுத்து இவங்க கொடுக்கும்போது அவங்க பஸ்கா தான் அனுசரிக்கிறாங்க, ஆனால் அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி இப்போ நமக்கு முன்னாடி ஆகாரம் இருக்குல்ல, ஒரு நன்றி சொல்லுங்களேன், எங்களுக்கு சாப்பாடு தந்தீங்களே நன்றி அப்பா, இதை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா, இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு நான் விளக்குவேன்னு சொன்னீங்களப்பா, ஆசீர்வதிங்கப்பா, கேளுங்க, ஆண்டவர் செய்வார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கட்டளையின்படி நடந்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உனக்கு வராதுங்கிறாரு. வராது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை நான் உனக்கு வரப்பண்ணேன். அப்போது வசனத்தின்படி நடங்க, வசனத்தை கை கொள்ளுங்க, உங்களுக்கு வியாதி வராது, பலகீனம் வராது. வார்த்தையின் மொழி, அப்போ வியாதியாக இருக்கிறவங்கெல்லாம் வசனத்தை கை கொள்ளாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு டக்குன்னு முடிவெடுத்துறாதீங்க. சுகமாக இருக்கிறவங்கெல்லாம் வசனத்தை கை கொண்டுட்டு இருக்கிறாங்களா, இல்லை, ஞானமாக இருங்க, ஞானமாக நடந்துக்கங்க, வசனத்தை கை கொண்டு வாழுங்க. அடுத்தது நம்மளுடைய சரீரத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம சரீரத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போது கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி நட, குடும்பமாக சொல்கிறேங்க, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது எல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க. எந்தெந்த வீட்டிலலாம் நிறைய, நம்ம சபையில் நிறைய நெய்யர் வீட்டில் அப்படி குடும்பமாக தான் சாப்பிட்றாங்க. அப்போது அந்த மாதிரி குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றவங்க வீட்டில் பார்த்தா ஒரு அன்பு இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, சகிச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க, அவங்கவுங்க போகிறாங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படி வேண்டாம், வசனத்தின்படி வாழ்வோம், வசனத்தை அறிக்கை பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுவோம், வசனத்தை கை கொண்டு நடப்போம். கர்த்தர் நமக்கு அதை தான் இன்றைக்கி கற்றுத்தர்றார். அப்போது நம்ம யாருன்னா, ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர், உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஒருவேளை நம்மளுடைய வசனத்தை கீழ்ப்படியாதது நிமித்தம், இல்லை நம்ம சரீரத்தை ஒழுங்காக பராமரித்து கொள்ளாதது நிமித்தம், இல்லைன்னா முன்னோர்களுடைய பாவம், முன்னோர்கள் செய்த பாவத்து நிமித்தம் அது நிமித்தம் வருகிறது. இப்படிப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் ஒன்று ஆரம்பித்தேன், அது ஒன்றோட டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால் அடுத்தது பேச முடியல. ஆனால் வியாதி எதனால் வருது? நம்பர் ஒன், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால, வசனத்தின்படி வாழாததுனால. நம்பர் டூ, அசுத்தாவியின் கிரியைகளினால். அசுத்தாவி பிடிச்சிருக்கிற மனுஷன் வியாதிப்பட்டவனாக இருந்தான், அசுத்தாவி வரட்டணும்னா வியாதி சரியாக போச்சு. அசுத்தாவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. அப்போ இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இதோ வசனம்தான் பிரதானமானது, அதெல்லாம் மீதி சொல்கிற எல்லாம் சரியாயிடும். அசுத்தாவின் கிரியை. ரெண்டாவது, முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியத்தினால் வர சாபம், சாபம். அடுத்தது நம்ம உடம்ப சரியாக பார்த்து கொள்ளாதது, நம்முடைய அஜாக்கிரதை. அப்போது அசுத்தாவி, பாரம்பரியத்தினால் வர சாபம், அடுத்தது நம்முடைய அஜாக்கிரதை. இது எல்லாத்தையுமே மாற்றுறது ஒரே ஒன்று தான், கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம், வார்த்தையை பிடிச்சிக்கங்க. கர்த்தர் அதான் சொல்கிறார், இன்று உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்ற, நான் தான் உன்னை குணமாக்குற கர்த்தர். இது எதுல உனக்கு வியாதி வந்திருக்கலாம், மேபி அசுத்தாவியினால இருந்திருக்கலாம், இல்ல அசுத்தாவியெல்லாம் இல்லைங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆனா எங்க முன்னோர்களுடைய ஏதோ எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கும் வரணும்னு சொல்லாதீங்க, ஒரு நாளும் அறிக்கை பண்ணாதீங்க, அது தப்பு. நம்ம அப்பா இயேசு, அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு வரணும். அப்ப அறிக்கை பண்ணுங்க, அதனால இல்லை, அதனால இல்லை. அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது, அதெல்லாம் பிரேக் பண்ணணும். கர்த்தருடைய வசனம் தான் அதை செய்யும்.
அடுத்தது நம்முடைய கீழ்ப்படியாமை, அஜாக்கிரதை. இது எதுவாக இருந்தாலும் ஒரே விஷயத்தில் மாற்றிடலாம். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடந்தால் ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், கை கொண்டு நடந்து செம்மையான பாதையில். இது எப்படி நடக்கணும்னெல்லாம் விளக்கணும்னு ஆசை தான். ஏன்னா அதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய பார்வைக்கு செம்மையானதை. இப்போ நம்ம சாப்பிட்றதுல கூட அவர் பார்வைக்கு செம்மையானதாக இருக்கணும். எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். உனக்கு முன்னாடி தேனை வச்சா மட்டா சாப்பிடு, அட்டிச்சு பிடிச்சிச்சு நல்லா கிடச்சிருச்சு அப்படி இல்லை அது பிரச்சனை. அப்போ அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யணும் எல்லாத்தையுமே. உனக்கு உன்ட்ட ரெண்டு இருக்குதா, ஒன்று இன்னொருத்தவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு எல்லாமே. அப்போ அப்படி இருந்துட்டோம்னா நம்ம சரீரத்தில் வியாதி பலகீனமே வராது. ஆகையால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய வசனத்தின்படி வாழுங்க, அப்போது நீங்கள் சுகத்துக்கு சுதந்திரவாளியான குடும்பமாக மாறிடுவீங்க. வியாதி பலவீனம் உங்கள் எல்லைக்குள்ளே இருக்காது. கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் இல்லாமல் எல்லா ஜெபமனும் அந்த வேலையில் ஆண்டவரே நான் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சுகமாக்குகிற எகோவா ராஃபா, சுகப்படுத்துகிற எகோவா ராஃபா, அல்லே லூயா, நீரே என்னை குணமாக்கும் தேவன் ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஒருவேளை எங்களுடைய கீழ்ப்படியாமையினால ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்தினால ஆண்டவரே, தகப்பனே அசுத்த ஆவியின் கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்ததுனால ஆண்டவரே, தகப்பனே அப்பா ஆண்டவரே, எங்களுடைய அஜாக்கிரதையினால எங்களுடைய ஆண்டவரே ஒழுக்கமின்மை நிமித்தம் எங்களுக்குள்ள பலவீனங்கள் வியாதிகள் வந்திருக்குமே என்றால் கர்த்தர் இன்னைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நாங்கள் சுகத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோமே ஆண்டவரே. நீர் குணமாக்குங்க ஆண்டவரே, நீர் குணமாக்குங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. யாரெல்லாம் பலவீனத்தோட ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் குணமாக்குங்க ஆண்டவரே. உங்க வசனம் இப்ப குணமாக்கட்டும், உங்களுடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனப்பா. ஹல்லேலூயா, 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 நன்றி ஆண்டவரே. செல பலவீனம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் ஆண்டவரே. சொல்றார், இவன் இப்படி இருக்கிறது தேவ மகிமை விளங்குவதற்காக. ஒருவேளை உங்கள்ட்ட அப்படி கூட இருக்கலாம், அதுவும் கர்த்தருடைய வார்த்தையினாலதான் மாறும், அதுவும் கர்த்தருடைய வார்த்தையினாலதான் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் வார்த்தையினால் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா, இப்பொழுதே ஜெபிக்கிறோம். எல்லாரையும் குணமாக்குங்க, எல்லாரையும் குணமாக்குங்க, பரிபூர்ண விடுதலையை தந்து நடத்துங்கப்பா. உங்க வெளியேறப்பட்ட ரத்தம் சுகப்படுத்தட்டும், சுகப்படுத்தட்டும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. எல்லா கேன்சரும், எல்லா அல்சரும், எல்லா ஆண்டவரே, ஆண்டவரே, முழங்கால் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி, தகப்பனே நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, ஆண்டவரே அப்பா, சரீரத்துடைய அவயவங்கள் உள்ளுறுப்புகளில் உண்டாகிற ஆண்டவரே வியாதி எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சுகர் ஆண்டவரே, பிரஷர் எல்லாம் ஒழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கிரியாட்டின் லெவல் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நார்மலாக ஆவதாகன்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கிட்னி செயல்படட்டும் ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே, அற்புத சுகத்தை தந்துருங்கப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்களுடைய வார்த்தையை கை கொண்டு தினமும் வாசித்து ஆண்டவரே குணத்தை சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், உம் வார்த்தையால் என்னை நிரப்பிடுமே, என்னை முற்றும் குணமாக்கும். தினமும் முழங்கால நின்று பைபிள் படிங்க, வசனத்தை அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமா அந்த வசனம் உங்களை குணமாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை பண்ணி நல்லா ஜெபம் பண்ணிருங்க, கர்த்தர் இன்னைக்கு குணமாக்கிடுவார். உம் வார்த்தையால் என்னை நிரப்பிடுமே, என்னை முற்றும் குணமாக்கும். உம் வார்த்தையால் என்னை நிரப்பிடுமே, என்னை முற்றும் குணமாக்கும். நீரே என்னை குணமாக்கும், நீரே என்னை குணமாக்கும் கர்த்த, நீரே எந்தன் பரிகாரே. உம் வார்த்தையால் என்னை நிரப்பிடுமே, என்னை முற்றும் குணமாக்கும்.